இந்த சிந்தனையே தப்பான சிந்தனை. இந்த சிந்தனையில் நீங்கள் எப்பவும் பெரிய பணக்காரவும் முடியாது. குஞ்சு குஞ்சு பணம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்கே ரெண்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டு கொஞ்சம் நிலத்தை வாங்கி போட்டு செலவு இன்கம் மைண்ட் செட்டை விட்டுட்டு நீங்கள் வெல்த் மைண்ட் செட்டில் வந்தால் தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணதுன்னா காலங்காலமாக அந்த விஷயம் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கவங்க என்றைக்குமே பணக்காரவும் முடியாது. நம்ம ஏன் லைஃப்ல சக்சஸ் ஆகுது எல்லாம் தெரியுமா? எல்லாரும் வந்துட்டு இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க, எல்லாரும் இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க, வெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணல. இன்கமுக்கு வெல்த்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய சொந்தக்காரங்களாம் வெளிநாட்டில் போயிட்டு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்துட்டு எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. அப்பவும் ஒன்றும் இல்லை, இப்பவும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஏதோ கொஞ்சம் செட்டில் கெட்டில் பண்ண வச்சுட்டு அப்படி தான். இவங்கெல்லாம் இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. கடை வச்சிருந்தாலும் சரி, அதுலேயும் இன்கம் தான். ஓகே, நாலஞ்சு கடை அஞ்சு கடை வச்சு அது இன்கம். வேலைக்கு போகிறது இன்கம் ஃபோக்கஸ். இந்த மாதம் எவ்வளோ இந்த மாதம் வந்ததும் செலவழிச்சு வந்தது செலவழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சு கொஞ்சம் வச்சு. இந்த ஃபண்டாவே தப்பான ஃபண்டா. இந்த சிந்தனையே தப்பான சிந்தனை. இந்த சிந்தனையில் நீங்கள் எப்பவும் பெரிய பணக்காரவும் முடியாது. குஞ்சு குஞ்சு பணம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்கே ரெண்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டு கொஞ்சம் நிலத்தை வாங்கி போட்டு செலவு வச்சுட்டு உட்காரலாம். பட் இதனால் ஒரு பெரிய பெரிய நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. சொத்து சேர்க்கறது வேற, அது அதாவது பேசிவ் இன்கம் இல்லையா, அதான் சொல்கிறது. நம்ம என்ன ஆனாலும் ஆகட்டினாலும் பணம் வந்துட்டே இருக்கிறது ஒரு பக்கம், உழைச்சா தான் துட்டு அப்படின்னு ஒரு பக்கம், இன்கம் மைண்ட் செட்டை விட்டுட்டு நீங்கள் வெல்த் மைண்ட் செட்டில் வந்தால் தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணதுன்னா காலங்காலமாக அந்த விஷயம் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு விஷயத்தை பல வருஷமாக நம்ம வந்து எப்படி பண்ண முடியும்? நான் இப்போ எல்லோரையும் வந்து வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்கிறது காரணம்னா, நீங்கள் ஒரு தடவை போடுற வீடியோ பல வருஷமாக இருக்கும் இல்லையா? நான் யூடியூப்பில் எத்தனை 9 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து ஒரு தடவை பண்ண விஷயம், இதில் இன்கம் வருது வரல அது வேற கதை. பட் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு தடவை செய்கிற வேலையை பல தடவை. இப்போ வேலைக்கு போனோம், சாயங்காலம் வந்தோம், வீட்டில் சம்பளம் கொடுத்தா அன்னைக்கு சாப்பிட்டோம், முடிஞ்சோம், முடிஞ்சு போச்சுக்காது, அடுத்து புரியுதா? ஸோ இன்கம் இன்கம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கவங்க வந்துட்டு இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கவங்க என்றைக்குமே பணக்காராக முடியாது. அவன் அவனுக்காக உழைச்சி அந்த தன்னோட உழைப்பில் பல மடங்கு எப்படி இன்கம் வர முடியும் அந்த மாதிரி ஏமாத்து வேலை திட்டு தானே அந்த மாதிரி சொல்லலை. இன்கம் ஃபோக்கஸ் இல்லாமல் வெல்த் கிரியேஷன், சொத்து கிரியேஷன்ஸ். இப்போ அமேசான் அப்படின்னா அவர் சொத்து கிரியேட் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு பண்ணார், சிஸ்டம் சொத்து கிரியேட் பண்ணார், சிஸ்டம் உண்டு பண்ணார். அது அவரு சும்மா கோட்டை போட்டு எங்கே சுற்றிருந்தாலும் சரி, இங்கே உலகத்தில் நம்பர் ஒன் 200 பில்லியன் சொத்து கம்பெனி சொத்து எல்லாம். அந்த மாதிரி நம்ம இன்கம்மை விட்டுட்டு வெல்த் கிரியேஷன் மைண்ட் செட்டில் வரணும். இந்த இதெல்லாம் இன்கம் ஃபோக்கஸ்டாக வர்றதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று என்னன்னு சொல்லவா, அதாவது ஃபுல்லாக காப்பி அடிக்கிறது. மக்கள் எல்லாம் காப்பி அடிப்பாங்க. எல்லாம் அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போகிறோம், அவன் வேலைக்கு போகிறான், இவன் வேலைக்கு போகிறான், நீனு வேலைக்கு போ, அவன் வேலைக்கு போனால் தான் பெரிய அளவு முடியும், நீனு வேலைக்கு போ, எல்லாரும் டிகிரி படிக்கா, நீனு டிகிரி படி, எல்லாரும் படிக்க போகிறான், காலேஜ் போகிறான், நீனு ஒரு பேர் ஒரு காலேஜில் ஒரு டிகிரி வாங்கிட்டு இங்கே மாடம் வைக்கப்போ, அல்லது ஏதாவது வேலை போய் ஏதாவது வேலை பண்ணி போ, இல்லாட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொடுப்போம், அதை வச்சுட்டு உன் காலத்து ஓட்டு இப்படி. நீங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி அக்கம் பக்கத்துலாம் காலி இருப்பான். நீங்கள் யார் பெரிய ஆளுன்னு நினைக்கிங்களோ அந்த போனேங்கனே எல்லாருமே கண்டிப்பாக சொன்னேன், போனீங்கன்னு எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், வெல்த் சொத்து கிரியேஷன்ல இருக்கணும். பண்ண முடியாது. எல்லாம் 40 வருஷமாக இருந்து இப்படி வலிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் தான் சாவதுக்கு வந்து வளைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்க 10,000 20,000 பென்ஷன் பண்ண திருட்டு அலைவாங்க. அவ்வளோ எல்லாம் காப்பி கேட், உலகத்தில் ஃபுல்லாக காப்பி 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 அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனோம்னா சும்மா விட மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 10 லட்சம் சம்பாதி குடிச்சா தான் நம்மளுக்கு 1 லட்சம் கொடுப்பா, 2 லட்சம் கொடுப்போம். அப்போ அந்த 10 லட்சம் சம்பாதிக்க வரைக்கும் அந்த தகுதி நம்மகிட்ட இருக்குது. பட் நம்மளை சக்கையை புரிஞ்சு தான் விடுவான். ஒரு மன நிம்மதி இருக்காது. அவன் சொன்ன டைமுக்கு போகணும், அவன் சொன்ன டைமுக்கு வரணும். ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சபடி எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் தொழிலில் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் நினச்சபடி செய்யணும் அப்படின்னு கிட்டாயும் கிடையாது. பட் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை இந்த ஒரு விஷயம் சொல்லி வீடியோ முடிச்சதுதான், எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து பணம் இன்கம் பண்ணுறீங்களோ அந்த செலவுக்குள்ளேயே இருக்கும்பாங்க. எவன் என்ன சொல்லுவானோ அதை பற்றி கொலைப்படாதீங்க. ஓகே, வெல்த் கிரியேஷனில் இருக்கிறவங்க வந்துட்டு, வெல்த் கிரியேஷனாக சொத்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் எவ்வளவு பணம் கொண்டு வர போகிறேன் அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ பணம்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம நான் எந்த காரில் போகிறேன், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி இருக்கேன், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன், அது உண்மை தான். நெட் மார்க்கெட்டில் அந்த மாதிரி பார்த்தா தான் எல்லாரும் வருவான், நான் ஜாயின் பண்ணுவோம் அது ஒரு பக்கம். ஆனால் அந்த சக்கரில் போயிட்டு நீங்கள் சம்பாரிச்ச பண்ணதை அதில் கொண்டு தொலைச்சிடாதீங்க. சரியா? ஸோ தைரியம் அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டக்கூடாது. தைரியம் வந்து வெளியே நீங்கள் கோட்டு போட்ட போட்டிருக்க கோட்டு சோட்டோ காரோ அதில் இருக்கக்கூடாது. தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளேருந்து வரணும். ஆமடா நான் இப்படி தான் இருப்பேன், ஆமடா என்று இது கிடையாது, ஆமடா நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு அந்த தைரியம் தான் வந்து அவங்கள வந்து கொண்டு வர சொல்லுவேன்.
ஸோ காப்பி அடிக்காதீங்க, எல்லாரும் மாதிரி காப்பி அடிச்சுட்டு வாழ்க்கை ஓடாதீங்க. எல்லாரும் வேலைக்கு போகிறோம், நானும் வேலைக்கு போகிறேன், எல்லாரும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் விட்டுருங்க. வெல்த் கிரியேஷன் இன்கம் ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க, வெல்த் கிரியேட் பண்ணுங்கள். தைரியம் அப்படிங்க, அதே மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணுற சக்கரில் வந்துட்டு பணத்தெல்லாம் தொலைச்சிடாதீங்க. ஓகே, என்ன இன்கம் வருதோ அதுக்கு தகுந்த எப்படி வாழ்க்கை நடத்துங்க. நமக்கு டே நான் நினச்சா இப்போ வாங்க முடியலான்னு உள்ளுக்குள்ளே தைரியம் இருக்கணும், பணம் இங்கே இருக்கணும், பணம் இப்படி இருக்கணும், வெளியே காட்டணும்னு தேவை இருக்காது. என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை நான் சொல்லுவேன். அந்த பணம் பொங்கி வழியும் அப்போ செலவழிங்க.